போட்டித் தேர்வு வீடியோக்களை தொடர்ந்து பெற்றிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் எஸ்ஆர் அகாடமியின் வணக்கம். நம்ம சேனல்ல 2011 இருந்து கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சி கணித வினாக்கள் அவை அனைத்திற்கும் ஆன்சர் பண்ண போறோம், வீடியோ போட போறோம். அதனால நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இதில் குறிப்பிடுகின்ற கேள்விகள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏற்கனவே இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட வினாக்கள். இன்னைக்கு குரூப் 4 2011 கேட்கப்பட்ட கணித வினாக்களுக்கு விடை காண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. சீரான பகடை ஒன்று உருட்டப்படுகிறது, இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்ற நிகழ்தகவு. இப்போ ஒரு சீரான பகடை உருட்டணும் அப்படின்னா அதில் என்னெல்லாம் கிடைக்கும்? ஃபஸ்ட்டு எஸ் கூறுவெளின்னு சொல்லுவோம். 1, 2, 3, 4, 5, 6 வரை கிடைக்கும். அப்போ பாருங்கள் என் ஆஃப் எஸ் எத்தனை இருக்குது? இதில் உறுப்புகள் 1, 2, 3, 4, 5, 6 6 உறுப்பு இருக்குது, ஓகேங்களா? அடுத்து என்ன நிகழ்வு இங்கே சொல்லியிருக்காங்க? இரட்டை எண் பகடையின் முகத்தில் தோன்றுதல். அப்போ அதை ஈவெண்ட், அதை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நிகழ்வை ஏன்னு வச்சுக்கிட்டா ஏ என்ன பாருங்க? இரட்டை எண். இதில் எது இரட்டை எண்? 2, 4, 6 இதில் இதுக்கு உள்ளதான் ஏ இருக்கணும். இப்போ என் ஆஃப் ஏ, நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 3. இதில் 3 உறுப்புகள் இருக்கு, அதை 3 அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ அதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ, அதற்கான ஃபார்முலா என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ 3 கண்டுபிடிச்சிருக்கோம், என் ஆஃப் ஏ 6 கண்டுபிடிச்சிருக்கோம். 3/6 இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ அங்கே ஆன்சர் ஆப்ஷன் டி, 1/2. க்வெஸ்சன் நம்பர் 2. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர், அதாவது பி 9 சொல்லிட்டாங்க, உயரம் ஹெச் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு. முக்கோணத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், சதுர அலகு அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்போ சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். 1/2 இன்ட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க, ஹெச் 12. இதை சுருக்கிட்டோம் அப்படின்னா 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எங்கே இருக்கு? ஆப்ஷன் டி, 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். க்வெஸ்சன் நம்பர் 3. 5√2 + √32 மதிப்பு காண்க. 4 ஆப்ஷன் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. இந்த √32 இதை நம்ம சுருக்கி மதிப்பு கண்டுபிடிக்கணும். 5√2 அப்படியே வச்சுக்கிறோம். √32-ஐ இந்த 32 பகா காரணிப்படுத்துதல், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம 2 வகுத்தா 16, திரும்பவும் 2 வகுக்கிறோம் 8, அப்போ 32 என்னன்னு எழுதலாம். 2 × 2 × 2 × 2 × 2 5 தடவை எழுதலாம். இந்த √32 அதை என்ன பண்ணுறேன், ரூட்டுக்குள்ள 5 தடவை 2 எழுதுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5√2 + ரூட்டுக்குள்ள ஒரு நம்பர் 2 தடவை வந்தால் அதை 1 தடவையாக வெளியேற்றுக்கலாம். இங்கே இந்த 2க்கும் சேர்த்து 1 2 வெளியேற்றுறேன், அடுத்த 2 2க்கு 1 2 வெளியேற்றுறேன், ரூட்டுக்கு வெளியேற்றுறேன். அதுக்கப்புறம் ரூட்டுக்குள்ள அந்த ஒரே ஒரு 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5√2 + 2 × 2 4√2. ஸோ 5√2 4√2 கூட்டினால் 9√2. ஆப்ஷன் டி, 9√2. க்வெஸ்சன் நம்பர் 4. அசல் ரூபாய் 3000 மற்றும் வட்டி வீதம் 4% 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே கிடைக்கும் வித்தியாசம் என்ன? இப்போ பாருங்க, அசல் பி, வட்டி வீதம் ஆர். நம்ம இதுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு நேரடியாகவே ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்ன அப்படின்னா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர்.
ஸோ அதுதான் ஃபார்முலா. 2 ஆண்டு வித்தியாசம் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் கேட்டா இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பயன்படுத்தணும். பி என்பது 3000 ரூபாய், 3000 போட்டேன், இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். பாருங்க, 6க்கு பதிலாக 4 போடுறேன், அது ஸ்கொயரில் இருக்கிறதால 2 தடவை போட்டுடுறேன். ஸோ இதை சுருக்கினா நமக்கு ஆன்சர் வரும், 2 0 கேன்சல் ஆகிடுச்சு, 3வது 0வும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இது மேலே இடத்தெல்லாம் பெறுகிறேன், 3 12 4 12 48/ இந்த 10 விட்டுறக்கூடாது, 10 தட் இஸ் ஈக்குவல் டு இதை வகுத்தா 4.8 கிடைக்கும். ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு? ஆப்ஷன் பி, 4.8. 5வது கேள்வி பாருங்க, வரிசையாக ஒரு 7 நம்பர் கொடுத்துட்டாங்க, இவற்றின் இடைநிலை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இடைநிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்பயுமே அதை ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசையில் முதல்ல கொடுத்துருக்கிற நம்பரெல்லாம் எழுதணும். நான் ஃபஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதுறேன். ஏறு வரிசை எழுதும்போது 23, 25, இன்னொரு தடவை 25. 2 25 இருக்குதுன்றதால ஒரு தடவை போடக்கூடாது, 2 தடவையும் போட்டுடணும். அதுக்கடுத்து 28, 29, 29, 30. ஸோ முதல்ல ஏறு வரிசையில் எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா, லெஃப்டில் ஒரு நம்பர் அடிங்க, ரைட்டில் ஒரு நம்பர் அடிங்க. ஸோ லெஃப்டில் இந்த நம்பர் அடிக்கிறேன், ரைட்டில் அதே சமயத்தில் இதை அடிச்சிடுறேன். அப்புறம் செகண்டு அடிச்சிடுறேன். ஸோ அதுக்கடுத்து அடிச்சிடுறேன். இப்போ கடைசியாக நமக்கு நடுவில் எது மீறுதோ அதுதான் இடைநிலை, சரிங்களா? இப்போ இது நடுவில் 28 மீறுது, நமக்கு ஆப்ஷன் சி 28ன்னு தெரியுது. சப்போஸ் 2 நம்பர் மீந்தா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அது மாதிரி சூழ்நிலையில் 2 நம்பரையும் கூட்டி 2ஆல் வகுத்துடுங்க, அதுதான் இடைநிலை. 6வது கேள்வி, என் ஆஃப் ஏ சிக்கோல் டு 5 எனில் என் ஆஃப் பி ஆஃப் ஏயின் மதிப்பு காண்க. என் ஆஃப் பி ஆஃப் ஏ, இதுக்கு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் ஈக்குவல் டு 2n, சரிங்களா? இந்த என் என்பது என் ஆஃப் ஏவை குறிக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 × 5. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா, அதாவது 2 5 தடவை பெருக்கணும். அப்படி பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 32. கணக்கு நம்பர் 7, 3 8 13 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எப்பயுமே முதல் உறுப்பு ஏன்னு வச்சுக்குவோம், ஏ இங்கே வந்து 3. முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஃபார்முலா என்னன்னா, எஸ் என், அதாவது என் உறுப்புகளின் கூடுதல், தட் இஸ் ஈக்குவல் டு n/2 2a + n-1 × d. இங்கே n எதை குறிக்கும் அப்படின்னா, n = 11, 11 உறுப்பு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், s11, அதாவது சம்மேஷன் ஆஃப் 11 டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம், 11 உறுப்புகளின் கூடுதல் சம். ஸோ 11/2 × 2 × ஏவுக்கு பதிலாக 3 போடுங்க, ப்ளஸ் n-1 அப்படின்னா 11-1 = 10. d என்ன? ஸோ இது ரொம்ப முக்கியம் பாருங்கள், d என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 2வது உறுப்புக்கும் முதல் உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம், அடுத்தடுத்த உறுப்புகளின் வித்தியாசம். d இஸ் ஈக்குவல் டு 8-3, தட் இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ டிக்கு பதிலாக என்ன பண்ணோம், 5 போடணும். ஸோ இதை மேற்கொண்டு சுருக்க வேண்டியதுதான், 11/2 × 6+50. ஸோ இதை மேற்கொண்டு சுருக்கும்போது 11/2 × 56, இதையும் அடிச்சிடுறோம், 2 2 4 = 1 8 2 16. இது ரெண்டுத்தையும் பெருக்கினா நமக்கு ஆன்சர் 308 கிடைக்கிறது, ஆப்ஷன் சி. 8வது கணக்கு, a = 5 b = 3 அப்படின்னா a² + ab அதனோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரொம்ப 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 ஈஸி, அதாவது ஏவுக்கு பதிலாக 5 போடுங்க, பிக்கு பதிலாக 3 போடுங்க, அவ்வளோதான். 5² + 5 × b = 3, இதை பெருக்கி போகணும். 5 25
plus 53. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க, 40 வருது. ஆப்ஷன் பி 40. ஒன்பதாவது கணக்கு, -1, -3 மற்றும் -5, -7 என்ற புள்ளிகளை இணைக்கும் கோட்டு துண்டின் நடுப்புள்ளி. அதாவது நடுப்புள்ளியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நடுப்புள்ளிக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, x1 + x2 / 2, y1 + y2 / 2. பாருங்க, ஃபர்ஸ்ட் புள்ளியை x1, y1 அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த புள்ளி x2, y2. இப்போ அது அதுக்கு நேர் நேராக மதிப்புகள் இருக்கு பாருங்க. ஸோ x1 -1, y1 -3, x2 -5, y2 -7. ஸோ இதை அப்படியே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். x1 -1 + -5 வரும், அதை நேரடியாகவே -5 போட்டுடலாம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும், -2. கமா y1 -3, y2 -7 / 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -6 / 2, -10 / 2. என்ன கிடைக்குது ஆன்சர்னா, -3, -5. ஆப்ஷன் சி, -3, -5. இதில் ஒன்று ஈஸியாக ஒரு விதம் சொல்லித்தரேன் பாருங்கள், 2x கூட்டி 2 வகுத்துடுங்க, 2y கூட்டி 2 வகுத்துடுங்க, அதுதான் நடுப்புள்ளி. இந்த தேர்வில் மொத்தம் கணிதத்தில் 10 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அதில் இப்போ நாம் 10வது வினாவுக்கு வந்துவிட்டோம். 10வது வினா, ஒரு இருசக்கர ஊர்தியின் குறித்த விலை 1700 ரூபாய். அந்த நிறுவனம் 10% தள்ளுபடி அளித்தின் அந்த வண்டியின் விற்பனை விலை என்ன, எந்த விலைக்கு விற்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குறித்த விலை 1700 ரூபாய், தள்ளுபடி எவ்வளோ, 10%. அதாவது 1700 இன் 10%, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், இது அப்படியே தான் பண்ணோம், 1700 அப்படியே போடுங்க. இன் என்பது பெருக்கல், இது நல்லா நாம் வச்சுங்க, இன் என்பது பெருக்கல். 10%, 10 போடுங்க, சதவீதத்துக்கு பதிலாக 100 போடுங்க. இதுதான் சதவீதம் கண்டுபிடிப்பதின் எளிமையான முறை. இப்போ சுருக்கி போட்டுடலாமா, 2 0க்கு 2 0 அடிச்சிடும். அப்போ நமக்கு 170 ரூபாயை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தள்ளுபடி எவ்வளோ, 170 ரூபாய். அதுக்கடுத்து விற்பனை விலை சிக்கோல்ட்டு விவின்னு போடுவோம், குறித்த விலையிலிருந்து தள்ளுபடியை கழிச்சிடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல்ட்டு பாருங்கள், குறித்த விலை 1700 ரூபாய், 1700ல் 170 கழித்துருங்க, நமக்கு ரூபாய் 1530. ஆப்ஷன் சி